ஹாய், வெல்கம் ஸ்ரீ பவிஸ் பண்ட்ரி. முருங்கைக்கீரை சட்னி சாப்பிட்ருக்கீங்களா? தயிரில் சட்னி சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை கதம்ப சட்னின்னு பேர் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இந்த மூணு வகையான சட்னியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சேர்த்தமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ சிம்பிளான மத்தியில் இந்த மூணு சட்னி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஒரு பேன் வச்சு சூடானதும் ஒரு ஸ்பூன் மல்லி விதை, கொஞ்சமாக சீரகம், பேர்கடலை ஒரு கப்பு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. எப்போ நார்மலாக செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோன்னா பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்குமே ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அது முக்கியமாக இந்த வேர்க்கடலாம் போடும்போது அந்த ஃப்ளேவரே இன்னும் சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் தான், எல்லாமே வந்து சிரல்ஸு. ஸோ இந்த அளவுக்காக நம்ம வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டா தான் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் நல்லதும் கூட. இது நல்லா லேசாக வறுபடட்டும். இப்போ கடலைப்பருப்பு லேசாக வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை, வரமிளகா, பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, எண்ணெய் எதுவும் சேர்க்கறது கிடையாது. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். இப்போ அதே பேன் வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல முருங்கைக்கீரை, இதில் ஆட் பண்ணிடுவோம். நல்லா வதங்கிருச்சு கீரை. ஸோ இந்தளவுக்கு லேசாக வதங்கினா போதும். ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே அந்த கண்டென்ட் எல்லாமே போய் இந்த அயன் அந்த மினரல்ஸ் எல்லாமே. ஸோ லேசாக வதக்கிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது கூட நான் தேங்காவை ஏற்கனவே மிக்சியில் போட்டு துருவி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் அப்படியே பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கால் மூடி தேங்காய் மட்டும் தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நிறைய போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க. வாசனை செமையாக இருக்குது முருங்கைக்கீரையோட அந்த தேங்காய் ஃப்ரை ஆகிறது. இதை பச்சையாகவும் போடலாம், பட் ஆனால் பச்சையாக போட்டு சாப்பிட்ணும். அந்த தேங்காய் ஒரு சிலருக்கு வந்து ஜீரணம் ஆகாது கீரையோட சாப்பிடும்போது. ஆனால் நீங்கள் லேசாக வறுத்துக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் டைஜஷன் ஆகும். ஸோ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இது எல்லாத்தையுமே வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்து அரைச்சிடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. தாளிச்சதை இப்போ சட்னியில் போட்டிடுவோம். ஸோ வீட்டிலே செம சூப்பராக முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதை துவையிலும் சொல்லிக்கலாம், சட்னியெல்லாம் சொல்லிக்கலாம். ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பத்து பல் பூண்டு, 250 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம். எண்ணெயில் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் 3 பச்சை மிளகா, 2 காஷ்மீரி மிளகா, 4 வரமிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, வரமிளகாவோ கூடுதலாகவோ குறைச்சலாவோ. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது பெரிய தக்காளி ஒரு 3, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நீங்கள் மசிச்சோ மூடி வைக்கவோ எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி கருவேப்பிலை. ரொம்ப வதங்கிடக்கூடாது, அந்த அனல்லே இருந்தால் போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு குக் ஆனால் போதுங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிப்போம். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக அரைச்சிக்கலாங்க, அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க.
வாசனையும் டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வந்து புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்ந்துருக்கனால. இப்போ இதில் தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிப்புக்கு வெறும் கடுகு சீரகம் மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம். ஒரு பேன் வச்சு பேன் காஞ்சதும் ஒரு 10 பால் பூண்டு சேர்த்துக்கலாம். எண்ணெய் விடாமல் தான் அதை வறுக்கணும் பூண்டை. நம்ம இதை எண்ணெயில் வதக்கி செஞ்சோன்னா நார்மலாக இருக்கிற டேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போது இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டும் நல்லா வறுபடட்டும். இந்த டிஷ்ஷோட மெயின் கண்டென்ட்டே இந்த பூண்டும் தேங்காய் தாங்க. தீஞ்சிராமல் நல்லா வறுபடட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இது கூட வறுத்த வேர்க்கடலை ஒரு 10 to 20 கிராம் எடுத்திருக்கேன். நான் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணால் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை இருந்தால் வறுத்து சேர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு தோல் எடுத்துடாதீங்க, ஏன்னா இந்த தோலோடு செய்யும் போது தான் அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நான் ஜஸ்ட் அது கூட அந்த சூடு ஆகிறதுக்காக நான் மறுபடியும் லேசாக இது கூட சேர்த்துருக்கேன். வறுக்கும் போது தோல் உறிஞ்சி வந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் அரைக்கிறப்ப சேர்த்தே அரைச்சிக்கலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடுவோம். ஒரு 5 to 6 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விடுவோம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி டிஷ் எது செய்யும்போதும் நீங்கள் அந்த புளி சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது ஒரு 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எந்த காரணத்துக்கு தக்காளி எதுவும் நசுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 20 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். தக்காளியெல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நீங்கள் நசிக்கலாம் எதுவும் விட வேணாங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ தக்காளி இருக்க அந்த தண்ணியெல்லாம் வத்தி போகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றிக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியோடவே நீங்கள் அரைச்சிங்கன்னா அப்புறம் வந்து ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா எல்லாமே தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்கிடுவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாங்க, ஏன்னா அரைக்கணும். ஒரு நல்லா ஆறட்டும். இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் வேர்க்கடலை அதெல்லாம் சேர்க்குறோம், தயிரில் சேர்க்கும் போது கொஞ்சம் காரம் அடங்கிடும். அதனால் இதை ஃபஸ்ட்டு ஒன்றும் பதியமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை பூண்டு போட்டுடலாம். இது கூடவே ஒரு பிடி கொத்தமல்லி இது கூட சேர்த்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா கொத்தமல்லி ஃப்ளேவர் மட்டும் இல்லைங்க, பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். வாயில் அந்த ஸ்மெல்லாம் இருக்கும்ன்றாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நல்லா கொரகொரப்பாக சூப்பராக அரைச்சாச்சுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிடுவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நான் பெரியவங்க ஒரு 4 பேர் சேர்க்குற அளவுக்கானது தான் நான் செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த காரணத்தை கொண்டு அரைக்கிறப்போ தண்ணி சேர்த்துடாதீங்க, தண்ணி இல்லாமல் அரைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதை கலந்துக்கலாம். ஏன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா ஊற்றினோடனே என்னாகணும், ஒரு மாதிரி தண்ணி கலந்த மாதிரி டேஸ்ட் சல்லுன்னு ஆகிடும். அதனால தான் வந்து தண்ணியே சேர்க்காமல் அவங்கள வந்து அரைக்க சொன்னது. மெயினாக இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய காலத்து ட்ரெண்டுங்க. சப்போஸ் வீட்டில் சட்னி அரைப்போம், காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா தயிர் வந்து சேர்த்துவாங்க. தயிர் சேர்த்துனீங்க அப்படின்னா காரம் குறைஞ்சிரும், கொஞ்சம் அந்த வயிறு எரிச்சல் இருக்காது. ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் காரமாக சாப்பிடலாம் வயிறு எரிச்சல்லாம் இருக்கும்வாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளோ காரமாக சாப்பிட்டாலுமே அந்த வயிறு எரிச்சல் இருக்காது. முக்கியமாக குட்டீஸ்க்கு வந்து நிறைய பேத்துக்கு இந்த தயிர் ஸ்மெல்லு பிடிக்காது, தயிர் சாப்பிட மாட்டேன்னா நைஸாக இப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்களால கண்டே பிடிக்க முடியாதுங்க. இப்போது தாளிப்பு சேர்த்துருவோம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய தக்காளி தயிர் சட்னி. சம வாசனையாக இருக்கு நிஜமாகவே. சாப்பிட்றப்போ வெயில் காலத்துக்கு தயிர் சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தயிரும் சாப்பிட்ட மாதிரியாக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புது டிஷ் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். நிஜமாக செம சூப்பராக இருக்குங்க.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது? மூணு வகையான சட்னியுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டுங்க. ஸ்ட்ரெங்க்த்தும் நிஜமாவே செம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.